ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கட் அண்ட் குக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஆஃப்டர்நூன் கோயில் பூஜை வர பார்த்தாச்சு. இது வந்து நைட்டு வந்து சாம கொடை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாம கொடை அது முடிஞ்சு நெக்ஸ்ட் டே சாட்டர்டே என்னெல்லாம் நடக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூஜைலாம் நல்லா சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஆடை எல்லாமே நேர்ந்திருக்கவங்க எல்லாமே வாசலில் பலி கொடுத்தாச்சு. பலி கொடுத்துட்டு படப்பு சோறை எல்லாம் படைச்சு நைட்டு வந்து பூஜையை முடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து வெடிய ஆட்டம் பாட்டம்னு ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களேருந்து பெரியவங்க எல்லாருமே டான்ஸ் ஆட வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நைட்டு வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்க ட்ரெஸ்ஸு வேஷ்டி துண்டு இந்த மாதிரி யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க மேலே வந்து இந்த மாதிரி வேஷ்டி துண்டு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நல்ல ஒரு குஷி தான். ஒரு 2 மணி 3 மணி நல்லா ஆட்டை போட்டுட்டு திருப்பி சாட்டர்டே வந்து கோயிலில் பூஜை இருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி வாங்க கண்டினியூவாக பார்க்கலாம். சனிக்கிழமை வந்து கறி சாப்பிட்டு சமைச்சிட்டு திருப்பி வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிற வழக்கம் தாங்க எங்கள் ஊரில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
எல்லா கிட்ஸும் வந்து குயிக்காக எழுந்திரிச்சாச்சு. அவங்களுக்குலாம் பிரசாதம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அத்தை. நாங்கள் வந்து கறி வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கடையில் தான் இந்த தடவை கறி வாங்கியிருக்கோம். வீட்டில் வந்து கடை வெட்டதுனால கறி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு மதிய சமையல் ரெடி பண்ணிடலாம். குயிக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர்நூன் கோயில் போயிட்டு கோயிலில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். அது போக ஈவினிங் வந்து என்ன மாதிரி நடக்குது, ஊரில் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த கோவில் கூட அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் எண்ட் வர பாருங்கள். கறி எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கே 1 hour மேலே ஆயிடுச்சு. சமையலுக்கு வந்து வேலை ஆள் யாருமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாமே சேர்ந்து சமைச்சதுனால குயிக்காக எல்லா வேலையும் முடிச்சிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்புன்னு ரெடி பண்ணி மதிய லஞ்சை முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்புறதுக்கு வந்து எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வாங்க கோவிலுக்கு போகலாம். பூஜைலாம் முடிச்சுட்டு வீட்டு வாசலை இந்த மாதிரி தண்ணி குடத்தில் எடுத்துகிட்டு வேப்பில கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து எடுத்துக்கலாம். வீட்டு வாசல் வர சாமிக்கு வந்து கால் பாத்திரத்தில் வந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றுறதுக்காண்டி வச்சுருக்கோம். ஊர் சுற்றி வந்து முடிஞ்சோன்னா கோவில் குடையே ஃபினிஷ் ஆகுது. காப்பு கட்டிருக்கவங்க எல்லாமே காப்பை தரிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த கோவில் குடை வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது. வருஷத்துக்கு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வரதுனால கொஞ்சம் கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால ஊர் சுற்றி வர டைமில் நாங்கள் ஊர் பசங்க எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. Thank you.